ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க லெசன் நம்பர் நைன் கரிகாலன் கட்டிய கல்லணைன்னு இருக்கா இந்த லெசன்ல இருக்க புக் பாகின் ஆன்சர்ஸ் தான் பாக்க போறோம் புக் பா கொஸ்டின் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் அறுபத்தி மூணுல இருக்கும் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க சரியான பழத்தை தேர்ந்தெடுக்கனு இருக்கா துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள்னு கேட்டுக்காங்க துயரம்னா துன்பம் அர்த்தம் இங்க பாருங்க நான் டிக் மார்க் பண்ணிருக்கேன் அது மாதிரி வியத்தகு இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன ஆச்சரியம் தரும் இங்க பாத்தீங்களா இங்க டிக் மார்க் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா எந்த வரும் முறியடுத்து இச்சொல் குறிக்கும் பொருள் முறியடுத்துனா தகர்த்துன்னு அர்த்தம் சோ இதுல டிக் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க சூழ்ச்சி இச்சொல் குறிக்கும் பொருள் என்னன்னா தந்திரம் தந்திரத்துக்கிட்ட இங்க டிக் மார்க் பண்ணிப்பேன் சோ நீங்க டிக்மார்க் கூட பண்ணிக்கலாம் இல்ல எழுதி கூட வச்சுக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணி வேமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம அடுத்த பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சரியான விலையை எழுத சொல்லிருப்பாங்க பெருவெள்ளம் இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா பெருமை கூட்டல் வெள்ளம்னு இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க தங்கி இருந்த இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா தங்கி கூட்டல் இருந்திருக்கா இதை நோட் பண்ணிக்கோங்க அமைந்துள்ளது இச்சொலை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா அமைந்து கூட்டல் உள்ளது அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி பாருங்க அரசு கூட்டல் ஆட்சி அது எப்படி எழுதலாம் அரசாட்சி எழுதுவோமா ஆப்ஷன் ஆவண பாத்தீங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க நீர் கூட்டல் பாசனம் அதை எப்படி சேர்த்துறதுனா நீர் பாசனம் எழுதுவோமா சோ இதே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா இருக்கா ஃபர்ஸ்ட் பாருங்க புதுமைன்னு கொடுத்துருப்பாங்க புதுமையோட எதிர்ச்சொல் என்னது பழமை ஸோ இங்க ஒன்னு போட்டிருக்கா போட்டுக்கோங்க அதே மாதிரி சிரியன்னு கொடுத்துருக்காங்களா சிறியோட எதிர்ச்சொல் என்னது பெரிய சோ இங்க ரெண்டுன்னு போட்டுருக்கேன் பாருங்க அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கான் இதோட எதிர்ச்சொல் என்னது தொலைவில் ஸோ இங்கே வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி நண்பர்களோட எதிர்ச்சொல் எதிரிகள் அதே மாதிரி மேல்தலத்தோட எதிர்கொள் அடித்தளம் நம்பர்லாம் நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க ஓகே பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அறுபத்தி அஞ்சு எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்னு இருக்கா அதை டிக் போட்டுக்கோங்க தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையார் என்னன்னா கொள்ளிடம் இருக்கு பாத்தீங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க கல்லணையை கட்டிய அரசன் யாருன்னா கரிகாலன் இருக்கா இதை டிக்மார்க் போட்டுக்கோங்க கல்லணை வந்து பழந்தமிழர் தொழில்நுட்பத்தை சிறந்த சனங்க சோ இந்த பழந்தமிழர் இருக்கா சோ நான் டிக்மார்க் போட்டதுக்கு நீங்க டிக்மார்க் போட்டு வச்சுக்கோங்க சோ இப்ப நம்ம டூ மார்க் பாப்போம் டூ மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கரிகாலனின் ஏட் பெயர் என்னன்னு ஆன்சர் பாத்தீங்கன்னா வளவன் எழுதிக்கோங்க அவருடைய ஏட் பெயர் என்னன்னா வளவன் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் வளவன் மட்டும் எழுதினா போதும் ரெண்டாவது பாருங்க கரிகாலன் என்ற பெயர் வர காரணம் என்னன்னு இருக்கு பேஜ் நம்பர் 60 எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மாமான்னு சொல்லி ஒரு பேசுற மாதிரி கரிகால இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுல இருந்து வளங்கல் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிவு பாத்தீங்களா இதுதான் ரெண்டாவது டூ மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணி ஓகே இப்ப மூணாவது டூ மார்க் பாப்போம் மூணாவது பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க கரிகாலன் கல்லணைய கட்ட காரணம் யாதுன்னு இருக்கா பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்னு எடுத்துக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்னு கிட்ட இங்க பாருங்க காவிரியில் இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுல இருந்து கரிகாலன்னு சொல்லி முடியுதா இது வரைக்கும் மூணாவது டூ மார்க் ஆட் ஆன்சர் அறுபத்தொன்னு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா நான் குறிச்ச வரைக்கும் நீங்களும் குறிச்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பாப்போம் லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கல்லணையும் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுகன்னு இருக்கா வீடியோ எண்ட்ல இருக்கும் நீங்க நோட் பண்ணிக்கலாம் சோ இப்போ பாருங்க மொழியோடு விளையாடுன்னு இருக்கா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க லான் வரும் சோ எல்லா இடத்துல லாலான் போட்டுக்கோங்க இங்க வந்து கூன் வரும் குளம் தொட்டு தொகுதி குடம் பலகு அதே மாதிரி இங்க வி மாவிலை விகுதி விறகு கருவி சோ இதோட ஆன்சர் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க